வலிமை படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபேக்ஸ். பொதுவாகவே ஒரு படத்தை நம்ம 3 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். அந்த படத்தை உருவாக்கும் போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் எப்போதுமே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இயல்புதான். அதுவும் அஜித்குமார் மாதிரி ஒரு மாஸ் பிளஸ் கிளாஸ் ஹீரோ படத்தில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி வலிமை படம் ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அஜித்துக்கு ஹீரோயின் கேரக்டர்லேருந்து ஃப்ரெண்டு கேரக்டராக மாற்றப்பட்ட ஹியூமா குரேஷி. கொரோனா காலகட்டத்தில் வலிமை படத்தின் படப்பிடிப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் படத்தின் கதையை மாற்றி அமைத்துள்ளார் இயக்குனர் ஹெச் வினோத். முதலில் எழுதிய கதையில் அஜித் ஹியூமா குரேஷியும் இருவரும் காதலர்களாக இருந்திருக்கிறது. பின்பு இருவரும் நண்பர்கள் என்பது போல் மாற்றி காதல் காட்சிகள் அனைத்தையும் தூக்கிவிட்டார் இயக்குனர். இந்த படத்தில் அஜித்துக்கு அம்மாவாக நடித்திருக்கிறார் சுமித்ரா. கொரோனா சமயத்தில் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட மிக வயதான நடிகை சுமித்ரா தான். ஏனென்றால் அவருடைய வயது பிரிவினர் யாருமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவில்லை. அப்போது அஜித் சுமித்ராவுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கும்படி படக்குழுவினரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் சுமித்ரா படப்பிடிப்பில் இருக்கும் போது அவருக்கு அருகில் அவரது உதவியாளர் தவிர யாருமே இருக்க மாட்டார்கள். அவருடைய காட்சியின் போது மட்டுமே அழைப்பார்களாம். மாஸ்க் கழட்டி நடித்துவிட்டு மீண்டும் போட்டுக் கொள்வார்களாம். வயதானவர் என்பதால் சுமித்ராவுக்கு அஜித் கொடுத்த கூடுதல் கவனிப்பு தான் இது. மேலும் படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்குமே கொரோனா பரிசோதனை என்பதற்காக பல லட்சங்கள் செலவு செய்திருக்கிறது படக்குழு. வலிமை படத்தில் அஜித்துக்கும் வில்லன் கார்த்திகேயாவுக்கும் ஒரு நீண்ட சேசிங் காட்சி இருக்கிறது. இதற்காக பல முன்னேற்பாடுகளுடன் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. டிராபிக் காட்சிகளுக்கிடையே சேசிங் எடுக்கும் போது பயங்கர வேகம் இருக்க வேண்டும் என்பது இயக்குனர் ஹெச் வினோதின் எண்ணம். எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று உதவி இயக்குனர்கள் அனைவருமே ஒவ்வொரு காருக்குள் அமர்ந்து கொண்டு படப்பிடிப்பை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வில்லனின் பைக்கை மிக அசால்ட்டாகவும் படு வேகமாகவும் சேஸ் பண்ணியிருக்கிறார் அஜித். அப்போதுதான் உதவி இயக்குனர்களுக்கே தெரிந்தது அது டூப் இல்ல, அஜித்தே ஓட்டினது என்று. அந்த சேசிங் காட்சியில் ஒரு கட்டத்தில் வீலிங் செய்து கொண்டே வர வேண்டும். இதற்காக சாலையில் உள்ள கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சுத்தமாக வைத்திருந்தார்கள். ஆனாலும் ஷூட்டிங் டைம்ல சில கற்கள் விழுந்து விட்டது. இதனால் அஜித் வீலிங் செய்யும் போது கீழே விழுந்து விட்டார். இந்த வீடியோ தான் படு வைரலாக பரவியது. இந்த விபத்தின் போது அவர் போட்டிருந்த உடையெல்லாம் கிழிந்து விட்டது. ஆனாலும் அஜித்துக்கு பெரிதாக அடி எதுவும் படவில்லை. இந்த விபத்தில் பைக் சுத்தமாக நொறுங்கிவிட்டது. அந்த பைக்கை மீண்டும் சரி செய்ய 10 நாட்களாவது ஆகும் என்ற நிலையில் இயக்குனரும் படக்குழுவினரும் குழப்பத்தில் நின்றார்கள். அப்போது அங்க வந்த அஜித் நாளை என்ன சீன் என்று கேட்க இயக்குனரோ வேறொரு காட்சியை சொல்ல, இதெல்லாம் வேண்டாம், இதே காட்சியை நாளை எடுக்கலாம், நான் பைக்கை ஓட்டு விடுகிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் வண்டி இல்லையே என்று படக்குழுவினர் சொல்ல அது சஸ்பென்ஸ். நாளை ஷூட்டிங் என்று அஜித் சென்று விட்டார். அன்று இரவு தனது பைக்கர்ஸ் கிளப்பில் பேசி பெங்களூர்லிருந்து அதே மாதிரி ஒரு பைக்கை அடுத்த நாள் காலை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அஜித். படக்குழுவினருக்கு பயங்கர ஆச்சரியம். அதே கலர் பைக் என்பதால் நம்பர் பிளேட் மட்டும் மாற்றி படு ஸ்டைலாக மீண்டும் வீலிங் செய்து படப்பிடிப்பை முடித்திருக்கிறார் அஜித். அஜித் சார் கெரியரில் அவர் அதிக ரிஸ்கான காட்சிகளில் நடித்தது இந்த படம் தான் என்கிறார்கள். ஏனென்றால் சண்டை காட்சிகள் சேசிங் காட்சிகள் என எதற்குமே டூப் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் படக்குழு ரொம்ப வற்புறுத்தும் போது டூப்பிற்கு ஏதாவது நடந்தாலும் எனக்கு ஏதாவது நடந்தாலும் உயிர் உயிர் தானே என்று சொல்லியிருக்கிறார் அஜித். ஸோ வலிமை படம் அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது என்று நல்லாவே தெரியுது. வலிமை படத்தோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.